வணக்கம், நான் வதீஸ்வரனன். இன்று என்னுடைய அனுபவ பகிர்வேன். இன்னொரு அத்தியாயத்தில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த அத்தியாயத்துக்குள் நாங்கள் செல்வதற்கு முன்பு என்னுடைய இந்த சேனலுக்கு நீங்கள் இன்றைக்குத்தான் முதல் முதலாக வருகிறீர்கள் என்றால், அல்லது என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லைன்னு சொன்னால், உடனடியாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அவை இன்றையான இந்த எபிசோடில் நான் வந்து கலைக்க போகிற விடயங்கள்ல, நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு 2002 சமாதான உடன்படிக்கை காலத்துக்கு பின்பு வென்னையிலிருந்து வந்த பிறகு நான் பாடசாலையில் படிக்க தொடங்கினது, அப்போது ஏற்பட்ட விடயங்களை தான் இன்று நான் கலைக்க போகிறேன். ஆகவே நாங்கள் இந்த வீடியோக்கள் போகலாம். நன்றைக்கு முதலாவதாக கதைக்க போகிற விஷயம் வந்து 2002 இந்த சமாதான உடன்படிக்கை இலங்கை அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் உருவாகினதன் பின்பு ஏனையின் பாதை வந்து திறக்கப்பட்டு அங்கே வன்னியில் இருந்த எங்களை போனவர்களை வந்து மீண்டும் நீங்கள் விரும்பினால் யாழ்ப்பாணத்துக்கு போகலாம் என்று சொல்லி அறிவித்த அப்புறம் நாங்கள் எல்லாரும் திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு வருவோம். அங்கே வந்து நாங்கள் எங்களை ஊருக்கு போய் நாங்கள் அங்கே இருந்து ஒன்று கேட்கலாம். நான் இப்போ திருப்பி ஓலவல் படித்து கொண்டு இருந்தேன். அப்போ கேட்கல, அப்போ ஓலவல் எக்ஸாமுக்கு டிசம்பர் வருது என்றபடியாக என்னை கொண்டு சேர்க்கவும். அப்போ எங்களோட பெரியப்பா வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலை என்ற அதிபராக இருந்தவர். அப்போ அவர் வந்து நான் வந்து ஸ்காலர்ஷிப்பில் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருந்தபடியாக என்னை வந்து யாப் ஹிந்து காலேஜுக்கு இதை சேர்க்கறதுக்கு தான் அவர் விருப்பப்பட்டார். அங்கே நாங்கள் போயிருக்கல என்ன நடந்தேன்னு சொன்னால், அந்த சாதாரண பரீட்சைக்கு தோட்டவணி பரீட்சாதிகள்கிட்ட பேரை வந்து கல்வி அமைச்சுக்கு அனுப்புவோம். அப்போ அவர் நான் சேர்ற போடுறதுக்கு முன்னுக்கே அனுப்பிடணும். அதில் வந்து நான் சேர்ந்தேன் அந்த யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் வந்து சேர முடியாமல் போயிட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்தேன், எங்களோட பெரியப்பா படித்த ஸ்கூல்லையே நான் வந்து படித்திருந்தேன். யாழ்ப்பாணம் ஓஎல்ஆர் ஸ்கூலுன்றிருக்கு ஹாஸ்பிட்டல் ரோட்டில், அந்த ஸ்கூலில் தான் படித்தான். சிங்கள மகாவித்தியாலயத்து பக்கத்தில், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கள மகாவித்தியாலயம் இருந்த இடம் வந்து இராணுவ முகாமாக இருக்கும். 2002 காலப்பகுதியில் வந்து அந்த இடம் இராணுவ முகாமாக இருக்கையில், அதில் பின்னிடம் எல்லாம் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுற இடமாக இருந்தது. எங்களோட ஸ்கூல் விடயங்கள் எல்லாம் அங்கே ஸ்கூல் பிடி ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் நாங்கள் அங்கே தான் அந்த கிரவுண்டில் தான் செய்து கொண்டிருந்த நாங்கள். அப்போ நான் அங்கே இருக்கையில் பெரியப்பாவோட இருந்து தான் இப்போ நான் படிக்கிறேன். இரண்டாம் குரூப்பு தெருவில் பெரியப்பாவோட இருந்து படிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து காலமை பின்னரவும் தண்ணி வரும், அங்கே போய் தண்ணி எடுக்கிறது. அப்படி நான் பெரியப்பான ஸ்கூலில் படித்த ஒன்று கேட்கல என்னென்னு சொன்னால், இப்போ பெரியப்பா பிரின்சிபல் என்னபடியா அந்த நான் படித்த பாடசாலை ஓலவல் மட்டும்தான் இருந்தது. அப்போ ஓலவல் மட்டுமே இருந்தபடியாக அசம்பிளியில் மண்டேயில் பெரியப்பா வந்து ஸ்கூல பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு சின்ன ஒரு சொற்பொழிவு ஆற்றுவார் தான் அதிபர் என்ற ரீதியில். அப்போ ஆற்ற நேரம் பிள்ளைகளெல்லாம் நீங்கள் படிக்கணும், என்ன நீங்கள் படிக்க மாட்டீங்கிறது தெரியும், எங்கட விட்டே முடிச்சுட்டு இருக்கிறான், அவன் படுத்துருவான், இதிரை போயிடுவான், படிக்கிறே இல்லை, நீங்கள் படிக்கணும் என்று சொல்லி அசம்பிளியில் வச்சு மானத்தை வாங்க. அப்படி படித்து கொண்டிருந்தான், படித்து கொண்டு கேட்கலான் ஓலெவல் எக்ஸாம் எழுதினான். எழுதுறதுக்கு முன்னுக்கு எனக்கு இருந்த பெரிய சேலஞ்ச் ஒன்று வந்துட்டுது. இப்போ நாங்கள் வந்து வன்னியிலேயோ அதுக்கு முன்னுக்கு இருக்கேக்கல எங்களுக்கு கரண்ட் வசதி இருக்கையில் தானே. அப்போ நாங்கள் விளக்கு வெளிச்சதுலாம் படித்து ஒன்று வந்து நாங்கள் திடீரென்று 2002 திருப்பி இங்கே யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்த அப்புறம் எங்களுக்கு மின்சாரத்தில் படிக்கிறதுக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சோன்னு எங்களை எனக்கு வந்து கண் அதில் இந்த கண்ணீர் மாதிரி நீர் வளர்த்துருங்கிட்டு. ஸோ நான் அதுக்கு பிறகு கொண்டே கண்ணாடி கடையில் செக் பண்ணி, அப்போ இந்த ஒரு கண்ணுடைய பார்வை வந்து ஏதோ எத்தனையோ 0.25 ஏதோ குறைஞ்சிருக்கிறேன்படியே ஒரு கண்ணுக்கு லென்ஸ் போடணும்னு சொல்லி அப்போ நான் கண்ணாடி போட்டுக்கிறேங்க அந்த டைமில். அப்போ இந்த இடத்துல சொல்லணும், இந்த கண் அந்த கண்ணில் ஏன் பிரச்சனை வந்தேன்னு சொன்னால், இதுக்கு முன்னுக்கும் நாங்கள் வன்னியில் இருக்கேக்கில் இந்த பேணி பந்துன்னு சொல்லி விளையாடுறதை பற்றி உங்களுக்கு முதல் எபிசோடில் சொல்லியிருக்கேன். அந்த அப்படி ஒரு பேணி பந்தில் அந்த டென்னிஸ் போல் எறிஞ்சு விளையாடையக்கில் எனக்கு ஒருக்கா டென்னிஸ் போல் கண்ணில் பட்டது. ரெண்டாந்திரம் நான் சைக்கிளில் போய்கொண்டு கேட்கல, எந்த ஃப்ரெண்ட் என்னோடய பள்ளிக்கூடத்தில் படித்தபடி இருந்தவர் வந்து நான் சைக்கிள் அவர் மோட்டர் சைக்கிளில் வந்தவர் பின்னால் தகப்பனோட வெண்ட தொப்பியை பறிக்கணும்னு சொல்லி இப்படி கையை கொண்டு வரைக்க கண்ணில் அடிபட்டது. ஸோ ஒரே கண்ணில் அடிபட்டது. ஸோ அதுவும் ஒரு தாக்கமாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி நான் கருதுகிறேன். நான் இங்கே வந்த அப்புறம் நான் இப்போ கண்ணாடி போட வேண்டிய நிலைமையாக வந்தது. அதுக்கப்புறம் நான் சாதாரண தர பயிற்சியாக வந்து எழுதி எனக்கு நல்ல ஞாபகம் கடைசி நாள் பயிற்சியாண்டு எனக்கு காய்ச்சல்கள் எல்லாம் வந்து பார்த்தா எனக்கு சின்னம் வருத்தம் வந்தது. ஸோ நான் அதுக்கப்புறம் இடவாளைக்கு வீட்டை போய் அங்கே எத்தனையோ நாள் வந்து 10-15 தனி அறையில் இப்போ இந்த ஒரு ஐசோலேட் ஆகி இருந்த நான் தனியாக இருந்த நான் இருந்து அதை சுகப்படுத்தினான். அதுக்கப்புறம் நான் டியூஷனுக்கு போக தொடங்கினேன், சயின்ஸ் ஹோலுக்கு. சயின்ஸ் ஹோல் தான் நாங்கள் எங்களுடைய டியூஷன். ஓலெவல் ரிசல்ட்ஸ் வர மட்டும் நாங்கள் இப்போ அங்கே டியூஷனுக்கு போகிறது. இப்போ சயின்ஸ் ஹோலுக்கு தான் நான் டியூஷனுக்கு போகிறேன். சயின்ஸ் ஹோலில் நிறைய பிள்ளைகள் வருவினோம். இப்போ அந்த நேரம் ஒரு பாடத்துக்கு வந்து 200 ரூபா. இங்கே அப்போ மூன்று சப்ஜெக்ட் தானே, ஒன்று
கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் கம்பைன்மெண்ட் நல்ல 200-200 ரூபா தான் அந்த நேரங்களுக்கு காசு. இப்போ வந்து ஒரு பார்த்துக்கூடிய கட்டணங்கள் எல்லாம் கூடியது, அந்த நேரம் 200 ரூபாய் படித்தது. அப்படி நாங்கள் படித்த ஒன்றுக்கெல்லாம் ஓலெவல் ரிசல்ட்ஸ் வந்தது. ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நான் கணித பிரிவில் தான் படிக்கிறதுக்கு இருந்தேன். நம்ம கணித பிரிவில் படிக்கக்கூடிய யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி செயின்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் தான் போய் என்னுடைய உயர்தரத்தை நான் அங்கே தொடரும். ஸோ நான் அதுக்கு பிறகு வந்து இப்போ செயின்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் படித்த ஒன்று கேக்கில் வந்து அங்கே நாங்கள் ஒரு மியூசிக் குரூப் ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு பேர் வந்து டேலண்ட் சர்ச்னு சொல்லி அந்த மியூசிக் குரூப்பில் நான் வந்து பாடகராக இருந்தேன். அப்போ அங்கே என்னுடைய நண்பர்கள் வந்து கீபோர்ட் வாசிக்கிறது, கிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இருந்தாங்க. அப்போ எனக்கு நல்லஞ்சா ஒரு செயின்ட் பேட்ரிக்ஸ் டே ஒன்றில் கூட நாங்கள் எங்களோட மியூசிக் குரூப்புன்னு மியூசிக் ப்ரோக்ராம் வந்து செய்திருந்தாங்க. சில ஒரு கரோக்கியில் போட்டு பாடுறது அப்படி ஏதாவது நிகழ்ச்சி வரைகளை 2-3 தடவை நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது இந்த இதுக்கிடையில் ஒரு விடுதலை சொல்லணும். அப்போ யாழ்ப்பாணம் இப்படி பரபரப்பாக யுத்தத்துக்கு பிறகு வந்து பரபரப்பாக போய் கொண்டிருக்கேக்கில் வந்து இந்த ஜனசக்தி இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து அவங்கள ஜனசக்தி டீமையும் ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் டீம் வந்து நினைக்கிறேன். எனக்கு ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் டீமுக்கு முன்னிலான ஒரு கிரிக்கெட் மச்சொண்டை வந்து ஜஃப்னா சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்டில் ஒழுங்குபடுத்தியிருந்தது. அப்போ முத்தைய முரளிதரனும் என்னென்ன 2-3 ரமேஷ் கழுவித்தாரணையாகும் ரமேஷ் கழுவித்தாரணையும் என்னென்ன 2-3 ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் இருந்த பழைய வீரர்களும் அந்த டீமில் இருந்தபடியும் நாங்களெல்லாம் போய் அட்டிப்பட்டு விழுந்து பார்க்குறோம். பித்திய கூட்டம் ஜஃப்னா சென்ட்ரல் குளிச்சில் பித்திய மச்சில் சன்னமெண்ட சொல்லி வேறு இல்லை. இப்போ அந்த நான் போய் பார்க்குறோம். இப்போ முத்தியா முரளிதரன் போல் போட எங்களோட அண்ணன் வந்து 3-6 கண்டினியூ அடித்தவர். அப்போ அங்கே பித்தியை கொண்டாடும் எங்களை முரளின பந்துக்கு அடிச்சுட்டாண்டா 6 எங்களோட யாழ்ப்பாணம் பட்டிக்கிறேன் சொல்லி அங்கே பித்திய புழுவில் பித்திய டான்ஸ் எல்லாம் ஆடி கொண்டிருந்தது. பிறகு அந்த மச்செல்லாம் முடிஞ்சு முரளி போகிறதுக்கு சரியான கஷ்டப்பட்டது. நாங்களெல்லாம் நிற்கிறோம், முரளியை பார்க்குறதுக்கு நிற்கிறோம். முரளியை அங்கே அந்த ஸ்கூலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பெரிய பஸ் ஒன்று வந்துருந்தது, பலூன் பஸ் ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டாங்க. குழியில் வேற இல்லை, நின்று பார்த்து சரியில்லை இருட்டுப்படுதுன்னு நான் வந்துட்டேன் போயிட்டேன். பிறகு தான் சொல்லிக்கிறோம் முரளி ஒன்று கதைக்கே இல்லை, கண்ணாடிக்கெல்லாம் கையை காட்டிட்டு போனதோ மற்ற கதவால் போனதோ ஒன்று சொல்லி ஒரு கதை ஒன்று வந்தது. இந்த இடத்துல சொல்லணும், அன்றைக்கு தான் நான் வந்து மேலே முதல் முதலாக கையடக தொலைபேசி ஒன்றை கண்டேன். நான் என்னென்னு சொன்னால் அங்கே நடந்த மச் நடந்த டைமில் தான் டயலாக் ஜிஎஸ்எம் வந்து அங்கே வேலை செய்ய தொடங்குது. யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்ய தொடங்கியக்குள்ள அந்த மச்சில் நான் படியல் சொன்னாங்க டயலாக் வேலை செய்ய தொடங்கிட்டேன்னு சொல்லி. அப்போ பார்த்தா ஒரு அண்ணன் வந்து அந்த அந்த நேரம் இந்த நொக்கியா ஃபோன் இந்த பெரிய ஃபோன் அது மேலே ஆண்டெனா மாதிரி சின்ன ஒரு இது இருக்கும் அதை வச்சு காய்ச்சி கொண்டிருந்தார். அப்போ தான் டெலிஃபோன் வந்துடுது யாழ்ப்பாணத்துக்கு, மொபைல் ஃபோன் வந்துடுதுன்னு சொல்லி நான் நாங்கள் கழிச்சது அந்த இது இது மறக்க முடியாது அதை சொல்லுவோம். மற்றது வந்து இப்போ படிக்கிற டைம் எங்களுக்கு வானொலி தானே, சக்தி எஃப்எம் கொஞ்ச நாள் கேட்குறது, சூரியன் எஃப்எம் கேட்குறது அப்படின்னு கேட்கல. அப்புறம் அங்கே வந்து டிவியும் வருது. இப்போ பார்த்தா டிவி என்ன இந்த யாழ்ப்பாணத்தில் அங்கே வந்து சக்தி டிவின்ற டவர் டெரிசிங் கொழுவு பக்கத்தில் வந்து ஓடினோம். அதுக்கப்புறம் சக்தி டிவியும் அங்கே வரது. இப்போ நான் எங்களோட ஏலெவலில் வந்து எங்களோட பெரியப்பா விட்டேன். அதுக்கு பிறகு எங்களோட அத்தேண்ட வீட்டை இருந்தான் படித்தேன் நான். அதனால் எனக்கு வந்து இந்த தொலைக்காட்சியில் பெருசாக பார்க்க முடியல. 2002-2003 ஒரு இந்தியா ஸ்ரீலங்கா இடையில் கிரிக்கெட் மச்சம் நடந்திருக்கும். அப்போ அந்த நேரம் நான் கிரிக்கெட் பார்த்துருக்குறேன். அதோடு வந்து எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இப்போ இங்கே கொழும்பு டிவியிலெலாம் வர முன்னுக்கு அங்கே தூர்தர்ஷன் தான், இந்தியாவினுடைய தூர்தர்ஷனில் பொதிக வந்து தான் நோமல் என்றனால வரும். அதை விட கராலிலிருந்து எங்களோட நேத்ர ஐ சேனல் வந்து வேலை செய்யும், அல்லது அந்த இது முடிஞ்சோன்னா ஸ்டார் மூவிஸ் போடுவீங்க நம்ம, நாங்கள் படம் பார்க்குறோம் இங்கிலீஷ் படம். ஸோ அப்படி தான் எங்களோட பொழுதுகள் போய்கொண்டிருந்தது. ஸோ இப்படி போய்கொண்டு இருக்கேக்கில் தான் இப்போ ஏலெவல் எக்ஸாம் வருது. நான் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்குள்ள நடந்த விடயங்களை வந்து நான் பெருசாக சொல்ல இல்லை. நான் என்ன எங்கள் அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிற விடயங்கள். இப்போ நான் இந்த எனக்கு என்னோட நிறைய டச்சான விடயங்களை தான் நான் சொல்லிக்கொண்டு போகிறேன். அப்போ அப்படி நான் 2004 படித்து கொண்டிருந்த நேரம் 2004 வந்து எங்களை வந்து கொழும்புக்கு ஒரு ட்ரிப் கூட்டிகொண்டு வந்தவர், ஒரு ட்ரிப்பாக கூட்டிகொண்டு வந்தது நாங்கள் வந்து நாங்கள். அப்போ அந்த விடயங்களை தான் என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கொழும்புக்கு நான் முதன் முதலாக வந்த விஷயம், அதுக்கப்புறம் கொழும்பில் இருந்து திருப்பி போன விடயங்கள், இன்னும் பல விடயங்களை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும். ஸோ நாளைக்கும் என்னுடைய புதிய ஒரு அனுபவ பதிவோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.